உலக புகழ் பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டுள்ள தி என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் சினிமா புத்தகத்தில் தமிழ் சினிமா வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற 7 நடிகர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். உலகளவில் புகழ் பெறும் அளவிற்கு இந்த 7 நடிகர்களும் தங்கள் தடங்களை சினிமா உலகில் பதிவிட்டிருப்பது தமிழ் சினிமாவுக்கு பெருமை தருவதாகும். அந்த வரலாற்று சிறப்புமிக்க 7 நடிகர்கள் MK தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த். இவர்களில் MGR, சிவாஜி, ஜெமினி மூவரும் சமகாலத்திய நடிகர்களாக விளங்கியவர்கள். தமிழில் பேசும் சினிமாவின் 81 ஆண்டுகள் கால வரலாற்றில் அதன் பொற்காலமாக விளங்குவது 50 மற்றும் 60 ஆண்டுகளே. தயாரிப்பு தரத்தில், கதையமைப்பில், நடிப்பில், டைரக்ஷனில், இசையமைப்பில், கலை நுணுக்கங்களில் புதிய புதிய சிகரங்களை தொட்ட காலகட்டம் அது. அந்த பொற்கால திரையுலகின் முடிசூடா மன்னர்களாக MGR, சிவாஜி, ஜெமினி ஆகிய மூவரும் பவனி வந்தார்கள். சங்ககால தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு புகழ் பெற்றிருந்தார்களோ அவ்வாறே திரையுலகில் புகழ் பெற்றிருந்த இம்மூவரையும் அன்றைய கால பத்திரிகைகளில் திரையுலக மூவேந்தர்கள் என பாராட்டின. இந்த 3 நடிகர்களும் வித்தியாசமான நடிப்பாற்றல்களை கொண்டவர்கள். கத்தி சண்டை, கம்பு சண்டை ஆகிய கலைகளில் தீரராக விளங்கிய MGR ஆடல், பாடல், சண்டை, காதல் காட்சிகளை கொண்ட ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு படங்களிலேயே அதிகமாக நடித்த போதிலும் அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரங்களில் ஒழுக்க சீலனாக, அநீதியை எதிர்க்கும் புரட்சிக்காரனாக, சமதர்மவாதியாக, தாய்க்கு தலைமணங்கும் தனையனாக பவனி வந்தார். சிவாஜியோ வேறுபட்ட முகபாவங்களிலும், ஏற்ற இறக்கங்களோடு வசனங்களை பேசும் வன்மையாலும், அங்கங்களை அசைத்து வெளிப்படுத்தும் குணச்சித்திரங்களாலும் பல வகையான பாத்திரங்களில் முத்திரையை பதித்தார். சிவாஜிக்கு எதிர்கோணமாக விளங்கிய ஜெமினியோ அதிகமாக அலட்டிக்கொள்ளாத இயல்பான யதார்த்தமான நடிப்பில் நடைமுறை வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு பரிமாணத்தை எடுத்துக்காட்டினார். 1936 ஆண்டில் சதிலீலாவதி படத்துடன் தனது திரைப்பயணத்தை ஆரம்பித்த MGR 1947 வெளிவந்த ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடித்தார். 1977 வெளியான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை கதாநாயகனாக கொடிக்கட்டி பறந்தார். மந்திரி குமாரி, மர்மயோகி, அந்தமான் கைதி, என் தங்கை, மலைக்கல்லன், குலேபகவாளி, அலிபாபாவும் 40 திருடர்களும், தாய்க்கு பின் தாரம், மதுரை வீரன், நாடோடி மன்னன், திருடாதே, தாய் சொல்லை தட்டாதே, பெரிய இடத்து பெண், படகோட்டி, வேட்டைக்காரன், 1000 ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை, அன்பேவா, விவசாயி, ஒளிவிளக்கு, குடியிருந்த கோவில், அடிமை பெண், மாட்டுக்கார வேலன், ரிக்ஷாக்காரன், உலகம் சுற்றும் வாலிபன், உரிமை குரல் ஆகிய படங்கள் அவருக்கு புகழை வாரி வழங்கின. 1952 ஆண்டில் தனது முதல் படமான பராசக்தியிலேயே கதாநாயகனாக அறிமுகமாகி தனது சிறப்பான நடிப்பினால் திரைப்படங்களை வெற்றி பெற செய்தவர் சிவாஜி. மனோகரா, எதிர்பாராதது, மக்களை பெற்ற மகராசி, உத்தம புத்திரன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, பாவ மன்னிப்பு, பாசமலர், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், நவராத்திரி, புதிய பறவை, திருவிளையாடல், திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள், தெய்வமகன், வியட்நாம் வீடு, ஞான ஒளி, வசந்த மாளிகை, ராஜபாட் ரங்கதுரை, கௌரவம், முதல் மரியாதை, தேவர் மகன், ஒன்ஸ் மோர் ஆகிய படங்கள் அவருக்கு பெரும் புகழையும் பெருமையையும் சேர்த்தது. 1947 ஆண்டில் மிஸ் மாலினி படத்தில் அறிமுகமான ஜெமினி கணேசன் 1952 வெளிவந்த தாய் உள்ளம், 3 பிள்ளைகள் ஆகிய படங்களில் முக்கிய பாத்திரங்களில் நடித்தார். இவர் இரட்டை வேடத்தில் நடித்து வெற்றி கண்ட படம் மனம் போல் மாங்கல்யம் அவரை முக்கிய நாயகர்களில் ஒருவராக்கியது. தொடர்ந்து 25 ஆண்டுகள் கதாநாயகனாகவும் பின்னர் குணச்சித்திர பாத்திரங்களிலும் நடித்தார். பெண், மிஸ்ஸி அம்மா, பெண்ணின் பெருமை, காலம் மாறி போச்சு, மாதர்குல மாணிக்கம், மாயாபசார், மல்லிகா, வஞ்சிக்கோட்டை வாலிபன், கல்யாண பரிசு, பார்த்திபன் கனவு, மீண்ட சொர்க்கம், கொஞ்சம் சலங்கை, சுமை தாங்கி, கற்பகம், ராமு, பணமா பாசமா, பூவா தலையா, இரு கோடுகள், காவிய தலைவி, சுடரும் சூறாவளியும், புன்னகை, வெள்ளி விழா, நான் அவன் இல்லை, உனக்காக நான், லலிதா, உன்னால் முடியும் தம்பி, அவ்வை சண்முகி ஆகிய படங்கள் அவருக்கு புகழ் சேர்த்தன. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே பொன் விழா கண்ட ஒரே கதாநாயகன் ஜெமினி கணேசன் தான். MGR, சிவாஜி, ஜெமினி இவர்களது வித்தியாசமான ஆற்றல்களை முழுமையாக வெளிக்கொண்டு வந்த 3 திரைப்படங்கள் MGRக்கு நாடோடி மன்னன், சிவாஜிக்கு பாசமலர், ஜெமினிக்கு கல்யாண பரிசு. இந்த கருத்துல உங்களுக்கு வேறுபாடு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய 3 சாய்ஸ் எதுன்னு சொல்லுங்க.